நமது அமுதமெனும் திருப்பாவை அருளி செய்தவள் கோதை நாச்சியார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்னும் திருப்பாவையானது குன்றியிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது போல் இந்திய கண்டத்தில் வைகுண்டநாதர் வழிபாட்டில் மொழி வேறுபாடின்றி திருப்பாவை சேவிக்கப்படுவதும் நமது சிறப்பாகும். அத்தகைய திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரத்தை சேவிக்கவிருப்பவர் துர்கா பள்ளியை சார்ந்த செல்வி எஸ் லக்ஷனா. மைக் டு மைக் ஓவர் டு லக்ஷனா. லக்ஷனா வரலமா? உங்க கண்ணன் பிரிய பேசு சொல்லிருந்தா. ஹரிகிருஷ்ண பிரபுஜி ஆரம்பிக்கலாங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஸ்ரீ பூ கலாச்சார மையத்திற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த நன்னாள்ல பகவான் பத்தி சில வார்த்தைகள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குரு பிரணாமா திருப்பி சொல்லுங்க மனசால கூட. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜய முதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஓம் ஹரே கிருஷ்ண. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாஷாதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கலியுக தர்மம். நான் அது சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாம எல்லாரும் கலியுகத்துல இருக்கிறோங்கிறது நாம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கலியுகத்துல மக்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பர துக்க சுக்கி, இன்னொருத்தங்க பர துக்க துக்கி. கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த யுகம் வந்து துவாபர யுகம். உங்களுக்கு தெரியும் நாலு யுகங்கள் இருக்கு. அந்த துவாபர யுகத்தோட இறுதியில மக்கள் கலியுக மக்கள் வர போறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையாலுமே பல ரிஷிகள் பல முனிவர்கள் எல்லாரும் கலியுக மக்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இருக்க போறாங்க, கஷ்டப்பட போறாங்கிறத உணர்ந்து அவங்க எல்லாம் பர துக்க துக்கி. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்படுறவங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களை பத்தி நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா பெருமையானவங்க பர துக்க சுக்கியா இருப்பாங்க. ஓகே, மற்றவங்க கஷ்டப்படுற பத்தி எனக்கு என்ன கவலை. பட் இந்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆச்சாரியர்கள் ரிஷிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பர துக்க துக்கியா இருந்தாங்க. சோ நம்ம எல்லாம் கஷ்டப்பட போறோம்ன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைமிஷரண்யம் அப்படிங்கிற இடத்துல, நைமிஷரண்யத்துல உங்களுக்கு பல பேர் கூடி சூத கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியார்கிட்ட பல முக்கியமான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஸ்ரீமத் பாகவதம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசப்பட்ட புராணம். அந்த புராணம் உங்களுக்கு தெரியும், பாகவத புராணத்துடைய அடிப்படை கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜு கிட்ட சொன்னதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்படி சொல்லப்பட்ட போது அங்க இருந்தவர் தான் சூத கோஸ்வாமி. சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துக்கு வராரு.
நைமிஷரணியத்துல பல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. எதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் கூடியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய யுக மாற்றம் வரப்போகுது, ஒரு பெரிய யுகம் ஆரம்பிக்க போகுது. சோ அந்த யுகத்துக்கு தகுந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பிக்கணும், சொல்லணும், கொடுக்கணும்னு சொல்லி மிக பெரிய அளவுல கூடுறாங்க. ஆயிரக்கணக்கான ரிஷிகள் நைமிஷரணியத்துல கூடுறாங்க. அப்படி கூடும் போது சௌனக ரிஷி தலைமையில அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி போய் அணுகுறாங்க. அவங்க அணுகி சூத்த கோஸ்வாமி கிட்ட கேக்குறாங்க ஒரு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். அதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உண்மையாலுமே நாம என்ன பண்ணணும், இங்க பாருங்க இந்த பிக்சர்ல கலியுகத்தோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக்சுவலா நம்மள பத்தின ஒரு ஸ்லோகம் இருக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சௌனக ரிஷிகள் தலைமையிலான ரிஷிகள் எல்லாரும் கேட்கிறாங்க. யார கேட்கிறாங்க? சூத்த கோஸ்வாமி கேட்கிறாங்க. பிராயேனா அல்பாயுஷக கலோவஸ்மின் யுகேஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியோ கி உபத்ருதாக. நம்மளை பத்தி அவங்க இப்படிதான் பேசுறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பிராயேனா அல்பாயுஷக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கலியுகத்துல வர்றவங்க பிராணன் கம்மியா அல்பாயுசு கொண்டவங்களா இருப்பாங்களே, மந்தா மந்த புத்தியுடையவங்களா இருப்பாங்களே, மந்த சுமந்த மதையோ கொஞ்சம் அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாம இருப்பாங்களே, மந்த பாக்கியோ உண்மையாலுமே பெரிய அளவுல அதிர்ஷ்டம் இல்லாம இருப்பாங்களே, மந்த பாக்கியோ ஹீ உபத்ருதாக ஹீனா எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்கள. இப்படிப்பட்ட கலியுகத்துல மக்கள் எப்படி எல்லாம் வாழ போறாங்க, அவங்களுக்கு நாம என்ன கொடுக்கணும், இதுதான் உண்மையாலுமே நல்லது நினைக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம ஆரம்பிச்சாங்க நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாமே சௌனக ரிஷி தலைமையில என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இது மாதிரி வரக்கூடிய கலியுக மக்களுக்கு நாம என்ன கொடுக்கணும், உண்மையாலுமே அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க, எது நான் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு பகவத்கீதையாகட்டும் பாகவதமாகட்டும் எல்லாமே கேள்வி பதில் இந்த தோரணையில தான் நடந்தது. பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பல கேள்விகள் கேட்கிறார் பகவான் கிட்ட, அந்த ஒரு மூமெண்ட்ஸ் நம்மளுக்கும் வரலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல 6 முக்கியமான கேள்விகள் வைக்கப்படுது. அந்த 6 முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் தான் 18,000 ஸ்லோகங்கள். அதுல முக்கியமான ஒரு கேள்வி இன்னொன்னு, நம்மளுடைய ஜென்ரல் லைஃப்ல நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு பரபரப்பான இயந்திரத்தனமான வாழ்க்கையில நம்மளுக்கும் சில கேள்விகள் இருக்கும். ஆங்கிலத்துல பாகவத மூமெண்ட்ஸ், அர்ஜுனா மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். அர்ஜுனனுக்கு எப்படி சங்கடங்கள் வந்ததோ அதே சங்கடங்கள் எனக்கும் இருக்கலாம். பாகவதத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் எனக்கு பொருத்தி பார்த்து ஆமா எனக்கு இது இருக்கே, அப்படிப்பட்ட கேள்விகள் தான், உயர்ந்த கேள்விகள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம எல்லாத்துக்கும் முழுமையான இறுதி நன்மையான விஷயம் எது? இது பாருங்க எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்க. இதை யார் கேட்கிறாங்கன்னா, சௌனக ரிஷி தலைமையான ரிஷிகள் வந்து சூத்த கோஸ்வாமி கேட்கிறாங்க. இது வந்து பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிக்சர் பாத்தீங்கன்னா கலியுகத்துடைய பிரபாவம் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியெல்லாம் நம்மளுக்கே இருக்கும், நான் யார், கடவுள் யார், உலகம் எப்படி தோணுச்சு, இதெல்லாம் நம்ம எல்லாருமே பரபரப்பான வாழ்க்கையில தான் இருப்போம். நம்ம டெய்லி ஆபீஸ் போவோம், குடும்பத்துல ஒரு ஒரு குடும்ப தலைவரா தலைவியா இருப்போம், ஒரு மாணவரா இருப்போம். நம்மளுக்கு இந்த கேள்வி எல்லாம் வரும், நான் யாரு, கடவுள் யார், உலகம் எப்படி தோணுச்சு, உண்மையாலுமே கருமானம் ஒண்ணு இருக்கா, எனக்கு ஏன் கெடுதல்லாம் நடக்குது, நான் ஏன் தப்பு செய்யறேன், உண்மையாலுமே எனக்கு யாரோ ஒருத்தர் நல்லா கைடன்ஸ் பண்ண மாட்டாங்களா, யாரோ ஒருத்தர் எனக்கு ரொம்ப டேக் கேர் பண்ண மாட்டாங்களா, நான் எதை செஞ்சா கரெக்டா இருப்பேன், எது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே பகவத்கீதையில பாகவதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல தூய பக்தர்கள் நம்மளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை நாம இன்னைக்கு சிலதெல்லாம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கலியுக தர்மம். தர்மம் கலியுகம், இதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். கலியுகத்துல என்ன தர்மம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு பின்ன பகுதி, நான் பகவான் இருந்து வந்தவன், நான் இந்த உடம்பு கிடையாது. இதுதான் பகவத்கீதையுடைய அடிப்படை ஆணித்தரமான முதல் நிலை பாடங்கள். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுல 2வது அத்தியாயம் ரொம்ப பெருசு, அதை பகவத்கீதையோட சுருக்கம் கூட சொல்லலாம். அந்த 2வது அத்தியாயம் ஃபுல்லா ஒரு 15 மேற்பட்ட ஸ்லோகங்கள்ல பகவான் நாம ஆத்மாங்கிற ரொம்ப ஆணித்தரமான எவிடென்சஸ் எல்லாம் கொடுத்து
சொல்றார். நீங்க பகவத்கீதை கையில வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, அதுல ரெண்டாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல சொல்றார், கடைசி லைன்ல, நான் ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படிங்கிறார். ஆக்சுவலா எப்படின்னா, சரீரம் தான் அழியும், ஆத்மா அழியறது இல்லை. இன்னொன்னு, நான் என்னோட கலியுக தர்மம் அல்லது மானடனா இல்ல ஒரு குடும்ப தலைவனா ஒரு மாணவனா இல்ல ஒரு குடும்ப தலைவியா நான் என்ன தர்மம் பண்ணணுங்கிறது நம்ம தெளிவா தெரியலனா நம்ம கலியுகத்துல கன்ஃபியூஸ்டா தான் இருப்போம். நம்ம கோவிலுக்கு போவோம், பக்தி பண்ணுவோம், சம்பாதிப்போம், ஆனாலும் கன்ஃபியூஸ்டா இருப்போம். ஏன்னு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி கேள்வி வரும், நான் அது மாதிரி நான் பகவானை நோக்கி கும்பிடுறேனே, நான் பகவானுக்குள்ள பிரார்த்தனை செய்யறேனே, நான் கோவிலுக்கு போறேனே, நற்காரியங்கள் செய்யறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் ப்ராப்ளம் வருது? இதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் பகவத்கீதையில இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப் தான் தெளிவாயும். சோ இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது பிக்சர்ல பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நான் ஆத்மா, எப்படி நான் ஆத்மாவோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். எல்லாமே ஆத்மாதான். ஒரு ஒரு உடம்பு எடுத்திருக்கு இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா அது தெளிவா இருக்கு. சோ மனிதன், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே ஆத்மா தான். பல்வேறு வகையான உடல்கள் இருக்காங்க. இங்க பாருங்க, இன்னும் நான் யாருங்கிற கேள்வி இன்னும் நம்ம தீவிரப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆத்மா, சரி நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னா, பகவத்கீதையில 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல பகவான் ரொம்ப அழகா சொல்றார், நாம எல்லாம் யாருன்னு சொல்லி, மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனக சஷ்டியானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கஷதி அப்படிங்கிறார். அப்படின்னா இங்க பாருங்க, இங்கேயும் ரெண்டு டயக்ராம் இருக்கு. இதுல ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம அப்படின்னு பகவானே சொல்றார். ரொம்ப கஷ்டப்படுறான் என்னோட அம்சமான ஜீவாத்மா, ரொம்ப கடினமா கஷ்டப்படுறான், மனது உட்பட புலன்களால ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறார் ஆக்சுவலா. சோ இங்க மனது உட்பட ஆறு வகையான புலன்களோட ரொம்ப கஷ்டப்படுறதா பகவான் சொல்றார் ஆக்சுவலா. சோ அவர் சொல்றார், மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா, நம்ம சனாதனமான உயிரினம் அப்படிங்கிறார் பகவான். நம்ம ஏதோ நேத்து வந்தவங்களோ இல்ல, நானும் காலேஜில் தான் ஒர்க் பண்றேன், யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றேன், நிறைய பேர் படிப்பாங்க, நம்ம எல்லாம் குரங்கில் இருந்து வந்தவங்க இப்பதான் வந்தோம்னோ பகவான் அதை கண்டிக்கிறார். நம்ம சனாதனமானவர்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம கஷ்டப்படுறோம்னு பகவானே சொல்றார். மனதால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம யாரு? மமை வாம்சோ ஜீவலோகே, எல்லாரும் என்னுடைய ஜீவாத்மா, எல்லாரும் என்னுடைய பின்ன பகுதி. சோ இவங்க மனது உட்பட ஆறு புலன்கள் ரொம்ப சிரமப்படுறதா சொல்றாரு. பட் நாம பாருங்க, பகவானே சொல்லிட்டாரு சிரமப்படுறோன்னு, ஆனா நாம என்ன பண்றோம்னா சிரமப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, நாம என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்றோம். ஒரு நிமிஷம் ஷேரிங், யாரும் உள்ள வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ் ஆடியோ விஷயம் யாரோ ஒருத்தர் என்ன இன்டர்ட் பண்ணுங்கன்னா யா. தென் நாம யாரு? நாம ஆத்மா, நம்ம பகவானோட பின்ன பகுதி, நம்ம சிறு ஜீவாத்மா. சோ நம்ம மனது உட்பட புலன்களால் கஷ்டப்படுறதா பகவான் சொல்றார். அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. இங்க பாருங்க, இந்த உலகம் எப்படி தோணுச்சு அந்த கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, படிப்பறிவு இல்லாதவங்களை கூட தெரியும். நட்சத்திரங்களை பார்க்கும்போது, நிலா பார்க்கும்போது, அண்ட சராசரங்களை பார்க்கும்போது இது தானா வந்திருக்கும், ஒரு பிரமிப்பு வரும் நம்ம எல்லாத்துக்கும். இதற்கான பதில்கள் பகவான் பகவத்கீதையில் ரொம்ப அழகா சொல்றார். 10வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம், 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாம் எங்கிட்ட இருந்துதான் வருது. எல்லாமேனா எல்லாம் தான், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய மரம், செடி, கொடி, மலைகள் எல்லாமே எங்கிட்ட இருந்தான் வருது. இந்த நான் காட்டின பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா, பல வகையான பிரபஞ்சங்கள் நாராயணருடைய உடல் இருந்து அந்த வேர்வை ஓட்ட வழியா எல்லாம் வெளியே வருது. விஸ்வரூப படம் இங்க இருக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, அகம் ஆதிர்ஹி தேவானாம், எல்லா தேவர்களும் எங்கிட்ட இருந்தா வராங்க. சோ நம்ம யாரு? நம்ம இந்த உடம்பு கிடையாது ஆத்மா, பகவானோட பின்ன பகுதி, எல்லாமே பகவான் இருந்தா வருது. நாம ஒரு சின்ன பின்ன பகுதி புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நாம அந்த முதல்ல காட்டின சிலையில் படி, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு தெரிஞ்சு நிறைய கெட்டது பண்றவங்களாம் ரொம்ப சௌரியமா இருக்காங்களே, சௌக்கியமா இருக்காங்களே, என்ன நடக்குது இந்த உலகத்துல? இந்த உலகம் ஒரு வகையான பாரபட்சம் கொண்ட உலகமா, ஏன் இப்படிலாம் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எல்லாம் வரும். நீங்க இந்த பிரசன்டேஷன்ல பாருங்க, வேதத்துல மூன்று வகையான துன்பங்கள் சொல்லப்படுது. என்னென்னா, அத்தியாத்மிகா, அதிதெய்விகா, அதிபௌதிகா, மூன்று துன்பங்கள் சொல்லப்படுது.
அதாவது நான் ஜீவாத்மா, என்னோட மனது புத்தி, என்னோட புலன்களால் எனக்கு துன்பம் வரும், அது முதல் துன்பம். இரண்டாவது வகையான துன்பம் நம்ம இப்ப எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், கொரோனா வைரஸ். இது வேதத்தில் இருக்கு, இது பார்வதி தேவி தான் அவங்களோட சக்தி ஏற்படுத்தி பண்றாங்க. ஐயோ, பார்வதி தேவி கெட்டது பண்றாங்களா, அவங்க வைரஸ் அனுப்புறாங்களா, நான் அவங்களோட சிஸ்டத்தை கெடுக்கிறேன். இந்த உலகம் எனக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டுமானது கிடையாது, பல்வேறு ஜீவராசிகள் வாழக்கூடிய உலகத்தை பகவான் சிருஷ்டிச்சிருக்கார். 14 லோகங்களையும் கட்டுப்படுத்தி உருவாக்கி அளிக்கூடிய சக்தி பார்வதி தேவிக்கு இருக்கு, மாயா சக்தி. அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இத்தனை நடக்குது. அவங்கதான் இப்ப நம்ம பயப்படக்கூடிய, நம்ம எல்லாரும் பாருங்க இணைய வழியில உண்மையாலுமே நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லாம் ஏன் இப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னா, உண்மையாலுமே நான் பண்ணக்கூடிய பல வகையான அத்துமீறல்கள், அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள். மூணாவது துன்பம் என்னன்னா அதிபௌதிகா. அதிபௌதிகானா இந்த பௌதி, நாம் இருக்கக்கூடிய உலகத்துக்கு பேர் பௌதிக உலகம். இதுல பல வகையான இயற்கை பேரிடர்கள் வரலாம், பூகம்பம் வரலாம், புயல் வரலாம், வறட்சி வரலாம். இது எல்லாமே மூணு வகையான துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இதை நான் புரிஞ்சுக்கணும். அடிப்படை எதுவும் புரிஞ்சுக்காம நான் தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. கலியுக தர்மம் நீங்க பல லெக்சர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா அந்த தர்மத்துல நம்மளால ஸ்திரத்தியா ஸ்திரமா இருக்க முடியாது. தர்மம் என்னன்னா, இப்போ பல லெக்சர்லாம் இதுல கொடுக்குறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட குருஜி ஒருத்தர் ரொம்ப அழகா பேசினார், நம்ம டெய்லியும் ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் படிக்கணும். எஸ், நம்ம நினைப்போம், ஆனா பல வகையான தொந்தரவுகள் எனக்கு வரும். முதலே பகவான் சொன்ன மாதிரி மனகசஸ்தானி இந்திரியானி, மனசெனைய பாடப்படுத்தும். பிளஸ் கூடவே இந்த மூவகையான துன்பங்கள், இப்ப இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ், மனசை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வைரஸை போக்கிட்டாலும் மறுபடியும் இன்னொரு வைரஸ் வரும். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. இயற்கை பேரிடர்கள் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. இன்னொன்னு பாருங்க, நான் ஆத்மான்னு தெரியும், எனக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கு. நான் கண்டிப்பா வேதத்துல சொல்றது நான்கு வகையான தவறுகள் நான் பண்ணுவேன். என்னன்னா, நான் கண்டிப்பா தப்பு பண்ணிடுவேன், கண்டிப்பா நான் ஏமாறுவேன், தென் நான் ஏமாற்றப்படுவேன். கண்டிப்பா நான் ஏமாறுவேன், ஏமாற்றப்படுவேன். எனக்கு இருக்கக்கூடிய புலன்கள் வந்து குறைபாடுள்ள புலன்கள். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கழுகு பாருங்க என்னையோட ரொம்ப கூரிய பார்வை கொண்டது, நாய் பாருங்க அது என்னையோட நம்மளையோட அதிகப்படியான மோப சக்தி கொண்டது, வவ்வாலுக்கு கேட்கும் திறன் அதிகம். பட் நம்ம ரொம்ப பெருமைப்பட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க, நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளுக்கு ரொம்ப குறைபாடு இல்லை. இது வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது நான்கு குறைபாடோட தான் நம்ம வாழ்றோம். ஸோ நான்கு குறைபாடு உள்ள புலன்களோட நான் வாழ்றேன், ஆனா நான் என்ன பண்ணணும், குறையோட என்னால எதுவுமே கரெக்டா பண்ண முடியாது. தர்மத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, குறையோட என்னால எந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அப்பனா நான் யாரோ ஒருத்தருடைய ஒரு கைடன்ஸ், யாரோ ஒருத்தருடைய ஒரு மேற்பார்வையில, எனக்கு நல்லா புத்தி சொல்லக்கூடிய ஒருத்தரோட மேற்பார்வையில இருந்தா நான் கரெக்டா பண்ணுவேங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது. ஒரு சிம்பிள் லாஜிக் இங்க பாருங்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல சொல்றாரு, ஆக்சுவலா நான் தான் புத்தி தரேன் அப்படிங்கிறார். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, நான் தான் புத்தி தரேன். யாருக்கு புத்தி தருவார்? இந்த படத்திலேயே நீங்க பார்க்கலாம், பிரம்மா பாருங்க பக்தி பண்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்மளும் பகவானுக்கு பிரியமானவங்களானா, பகவானுக்கு பிடிச்சவங்களா மாறினா, பகவான் 10வது அத்தியாயத்துல உங்களுக்கு 10வது ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி அவர் நம்மளுக்கு புத்தி தருவார். நினைச்சு பாருங்க, பகவான் கொடுக்கக்கூடிய புத்தியோட நான் தொழில் பண்றேன், நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், குடும்பத்தை நிர்வாகம் பண்றேன், குழந்தைகள் வளர்க்கும் தப்பு பண்ண மாட்டேன். இல்லைன்னா நான் ஃபேஸ்புக்ல இருந்து வரக்கூடிய அறிவுனாலேயோ, வாட்ஸ்அப்ல இருந்து வரக்கூடிய அறிவினாலேயோ, தொலைக்காட்சிகள் இருந்து வரக்கூடிய அறிவுகள்லாம் யூஸ் பண்ணி என் வாழ்க்கை நடக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா எனக்கு குறைபாடு உள்ளகள் தான் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, வேதம் சொல்றது எனக்கு குறைபாடு உள்ள புலன்கள் இருக்கு. ஏன் மனம் புத்தி அகங்காரம் ஜட புலன்கள்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லிட்டாரு ஆக்சுவலா. ஸோ மனசும் என்னோட புலன்கள்ல ஒண்ணுதான், அது குறைபாடு உள்ளது. இன்னொன்னு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பகவத்கீதையில முக்கியமான உபதேசங்கள் பாத்தீங்கன்னா மனசுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா மனசை பத்தி தான் நிறைய பேசுறாரு கிருஷ்ணர் ஆக்சுவலா அர்ஜுனன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் அமைதியான வாழ்வு வாழணும், அமைதியான வாழ்க்கை வாழணும்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம நிறைய பேத்துக்கு இருக்கு. என்ன பண்றது? ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னா, யோகா கிளாஸ் போலாம், நான் யோக ஆசனங்கள் பண்ணலாம், என்னோட உடம்புல இருக்கிற சக்கரங்கள் கட்டுப்படுத்தலாம், நல்ல மியூசிக் கேட்கலாம்,
ஏதாவது பண்ணலாம், இயற்கையை பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணா மனது அமைதி ஆகுமா, அடக்க முடியுமா, என்னால ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ முடியுமா அப்படின்னா, நான் முடிவு பண்ணா தப்பு ஆகலாம், ஏன்னா எனக்கு குறைபாடு உள்ள அறிவு இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா பகவான் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சோ பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல அர்ஜுனர் வந்து பகவான்கிட்ட கேட்கிறார் அல்லது சொல்றார் என்னன்னா, சஞ்சலகி மனக கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஷ்யாகம் நிகரகம் மன்னியோர் வாயோர். சோ காத்து அடக்கிறத காட்டிலும் மனசு அடக்கிறது ரொம்ப கடினமே கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். நினைச்சு பாருங்க, அர்ஜுனா யாரு? அர்ஜுனர் பாத்தீங்கன்னா பகவானுடைய நேரடி சீடர், பகவான்கிட்டயே உபதேசம் வாங்குறார், பகவான்கிட்டயே வந்து ஒரு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவான்கிட்டயே உபதேசம் வாங்குறார், அர்ஜுனன் வந்து பகவான் கூட இருக்கார், அர்ஜுனர் வந்து ஒரு மிக நெருங்கிய தோழர், அவருக்கு மிக உயர்ந்த, ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் நீ சாதாரணமான ஒரு பிறப்பு அடைந்தவன் கிடையாது அர்ஜுனா, நீ ஒரு பிறக்கும் போதே தெய்வீக குலங்களோட பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்றார். யார் சொல்றாருன்னா அர்ஜுனர்ட்ட கிருஷ்ணரே சொல்றார். சோ அர்ஜுனன் ஒரு தெய்வீக குணங்களோட பிறந்தவர், பகவான் கூடவே இருக்கிறவர், பகவான் கூடவே இருந்து பாக்குறவர். சோ அவரு சொல்றார் இது மாதிரி என்னால மனதை அடக்க முடியாது, நீங்க காத்து அடக்க சொல்றீங்களா அடக்கிடுறேன், சஞ்சலகி மனக கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் நாம என்ன பண்றோம், யோகா அதெல்லாம் ட்ரை பண்றோமா அது கரெக்டா? சோ கலியுகத்துக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு யுகம், சோ சத்தியுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் நாம இருக்கிறது கலியுகம், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுக தர்மங்கள் இருக்கு. அது என்ன யுக தர்மம் நான் மறுபடியும் ஸ்லைட் ஷோக்கே போறேன். அது என்ன யுக தர்மங்கள், இங்க பாருங்க, மனது அடக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறார், இன்னொன்னு யுக தர்மங்கள் இங்க இருக்கு பாருங்க. எஸ், இப்போ திரேத யுகத்துல பாருங்க ஜனங்களோட வாழ்நாள் ரொம்ப அதிகம், ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜனங்கள் 100,000 வருடங்கள் வாழுவாங்க, அதனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வாமித்ர முனிவர் 60,000 வருடங்கள் தவம் பண்ணார். இதெல்லாம் இப்ப கேட்கறதுக்கு புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அடுத்த அதுக்கு அடுத்த யுகத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் 10,000 வருடம் வாழுவாங்க ராமர் இருந்த பீரியட்ல. அப்ப அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா யாகங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, யாகங்கள் ஆகூதி எல்லாம் கொடுத்து தேவர்களை ரொம்ப மகிழ்விப்பாங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல பகவான் எப்படி மகிழ்விப்பாங்க அப்படின்னா நிறைய பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் விக்கிரக வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மங்கள் இருந்தது, நம்ம இப்பயும் அதை பண்றோம், பட் பர்ஃபெக்டா பண்ண முடியாது அப்படின்னு பகவானே சொல்றாரு. ஏன்னா ஒரு யாகம் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப சுத்தமான பால் வேணும், ரொம்ப சுத்தமான தண்ணி வேணும், ரொம்ப சுத்தமான பொருட்கள் வேணும். நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு சுத்தமான 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம, ஏன்னா நம்ம அது நாட்டு மாட்டு பால்னு சொன்னாலுமே அந்த மாடு எந்த வகையான புல்லு சாப்பிட்டது, உரம் போட்ட புல்லு சாப்பிட்டா அது உண்மையாலுமே சுத்தமான பால் கிடையாது. அப்படிப்பட்ட பாலை வச்சு நான் செய்யக்கூடிய யாகங்கள் பலனளிக்காது. விக்கிரக வழிபாடு போன யுகத்துல துவாபர யுகத்துல பண்ண விக்கிரக வழிபாடு பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நெடியது, ரொம்ப நேரம் பண்ணணும், ரொம்ப ஆச்சார விதிகள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுவும் கடினம். ஏன்னா மனிதனுடைய சுபாவங்கள் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பிராயேனா அல்பாயுஷக, நம்மளுக்கு ஆயுள் கம்மி, கலியுகத்துல ஆயுள் கம்மி, இவ்வளவு பெரிய ரொம்ப கடினமான பெரிய ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நான் என்னதான் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்கு? இப்ப நம்ம சந்தோஷம்னா எப்படி நாம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா வெளிப்படையான சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நிறைய பேர் வீடு நிறைய எனக்கு தேவையான கேட்ஜெட்ஸ், அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் வாங்கி குமிச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், நிறைய பணம் சேர்த்திட்டாவோ பேங்க் பேலன்ஸ் வந்துட்டாவோ சந்தோஷமா இருப்பேன், நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச நண்பர்களுடைய ரொம்ப அதாவது காசிப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, மற்றவங்களை பத்தி பேசுறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதனாலதான் நிறைய கிளப்லாம் இருக்கும். அந்த கிளப் பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்து ரொம்ப அரட்டை அடிப்பாங்க, மற்றவங்களை பத்தி பேசுவாங்க, இல்ல நான் ரொம்ப மிகப்பெரிய அளவுல நான் சாதிச்சுட்டா, என்னை எல்லாரும் பாராட்டிட்டா, என்னை ரொம்ப பெரிய ஆள்னு எல்லாரும் சொல்லிட்டா, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமான்னா நோ, கிருஷ்ணர் சொல்றாரு கண்டிப்பா கொடுக்காதுங்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணர் வான் பண்றாரு சந்தோஷம் உட்புறமானது வெளிப்புறமானது கிடையாதுங்கிறாரு. நான் பொருட்கள் வாங்கி குவிக்கலாம், நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும், நிறைய பணக்காரங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க,
நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்தா உண்மையான பயப்படுவாங்க, இருக்கிற நிம்மதியும் போயிடும். அடுத்தவங்களை பத்தி பேசினா கருமா வந்துரும்னு வேதத்துல இருக்கு. சோ அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆனந்தம் நிக்காது. இன்னொன்னு அடுத்தவங்களுக்காகவே வேலை செய்யறது, என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை எப்படிப்பட்ட ஆள்னு எல்லாரும் சொல்லணும், அதுக்காகவே வேலை செய்வாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு சந்தோஷம் உட்பணமானது. நீங்க 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, மச்சித்தா மத்கத பிராணா போதையந்தக பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. அதாவது பகவான் சொல்றாரு, என் கதைய பேசுறவங்க இன்னைக்கு பாருங்க, இந்த பூ கலாச்சார மையம், ஆலய பாதுகாப்பு இயக்கம், நம்மளுக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்காங்க. பகவானோட கதையை பேசணும், யாருக்கெல்லாம் பகவான் பத்தி பேசுறதுக்கு தெரியுமோ வாங்க, எங்களுக்கு நிறைய ஆர்வலர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க, ஆண்டாள் பத்தி பேசுங்க, கிருஷ்ணர் பத்தி பேசுங்க. சோ இதுதான் சந்தோஷம் கொடுக்கும். நம்மளுக்கும் தெரியும், தெரியாம நம்ம இதை கேட்க மாட்டோம், ஆக்சுவலா நம்ம உள்ள வரமாட்டோம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, என்னைய பத்தி ஒருவருக்கொருவர் உரையாடுவதிலும் பேசிக்கிறதுலையும் தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி 10வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல சொல்றார். ஏன்னா சந்தோஷம் பகவானோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணாதான். அதுக்கு நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம், நான் எந்த பொருள் வாங்கக்கூடாதா, பணம் சேர்த்தக்கூடாதா, நோ, அது எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பகவான் கொடுக்குற அறிவு. நான் முதல்ல சொன்ன மாதிரி 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல ததாமி புத்தி யோகம், நான் கொஞ்சம் புத்தி, அதாவது நான் கொஞ்சம் பக்தி பண்ணிட்டு அவர் புத்தி கொடுத்துருவார், அந்த புத்தியை வச்சு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். உண்மையாலுமே எனக்கு, நான் இப்ப நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், அது எப்படி நான் பகவானோட கனெக்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அறிவு பகவான் கொடுத்துருவார். சோ இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பல கேள்விகள் போட்டிருந்தோம், நான் ஏன் மகிழ்ச்சியா இல்லை, ஏன்னா என்னோட மகிழ்ச்சியை நான் வெளியே தேடுறேன். கிருஷ்ணர் சொல்றார், மகிழ்ச்சி வெளியே கிடைக்காது, மகிழ்ச்சி உள்ள. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, யோகிகள்லாம் இமயமலைக்கோ ஏதாவது ஒரு மலைக்கு போய் அவங்க ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய அளவுல தவங்கள் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வெளியே தேட மாட்டாங்க, சந்தோஷம் உள்ள. எஸ், இன்னொன்னு நீங்க இது சம்பந்தமா, இப்ப நாம துஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு சொன்னோம், ஒருவருக்கொருவர் உரையாடுவதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா, நீங்க ராமானுஜ ஆச்சாரியரோட சீடர்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் போனாலும் அதை பார்க்கலாம். நீங்க ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியோட ரெண்டு சீடர்கள், ஒருத்தர் பேர் என்னன்னா காஞ்சிபூரணா, இன்னொருத்தர் பேர் வந்து மகாபூரணா. இவங்க ரெண்டு பேரும் ராமானுஜ ஆச்சாரியரோட மிக சிறந்த சீடர்கள். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் இன்னைக்கு போன கருட மண்டபம் நீங்க பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்துல, அந்த கருட மண்டபத்துல உட்கார்ந்து இந்த 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, மச்சித்தா மத்கத பிராணா போதையந்தக பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, அவங்க பகவானோட கதையை பேசுறதுல ரொம்ப லயிச்சு போய் உள்ள அப்படியே மூழ்கி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் பகவானோட நாமத்தை ரொம்ப ஆழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ரீரங்கத்துல பகவானுடைய அந்த திருவீதி உலா வரும்போது ரொம்ப மிகப்பெரிய அளவுல மேலதால சத்தங்கள், பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் அப்படி கூட்டிட்டு வருவாங்க. சோ பகவான், ஏன்னா ஸ்ரீரங்க கோவில் ரொம்ப பெருசு, பகவான் அப்படி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியருடைய இரண்டு சீடர்கள் மகாபுராணா காஞ்சிபுராணா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சு லைச்சு உச்சரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வீதி உலா, பகவானுடைய அந்த உலா அப்படியே வரப்ப, கருட மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பகவான் பேசுற, பக்தர்கள்ட்ட பேசுற ரசிகரியா, எல்லாரும் எல்லா வாத்தியங்களையும் நிறுத்துங்க நிறுத்துங்க, ஏன்னா என்னுடைய தூய பக்தர்கள் கருட மண்டபத்துல உட்கார்ந்து என்னுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பகவானே சொல்றார். சோ பகவான் சொன்ன உடனேயும் என்ன பண்றாங்க, அத்தனை வாத்தியங்களும் நிறுத்துறாங்க. கருட மண்டபத்தை தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் வாத்தியங்கள் மேலதானங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாத வகையில் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் போனாலுமே கருட மண்டபத்திட்ட பகவானோட உலா வரும்போது எல்லா வாத்தியங்களையும் நிறுத்திடுவாங்க. ஏன்னா அது உன்ன கடைபிடிக்கிறாங்க கருட மண்டபத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவான் பாருங்க, அவரு கதையும் அவரோட நாமத்தையும் தான் பேச சொல்றார், பாட சொல்றார், கேட்க சொல்றார். ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லா தெரியும், நம்ம பின்னாடி சில ஸ்லோகங்கள் பார்க்க போறோம், நம்ம இந்த கொரோனா வைரஸ்னால மிகப்பெரிய அளவுல பலவிதமான எக்ஸ்ட்ரா மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்கும். ஏற்கனவே நம்மளை போட்டு கலியுகம் ஃப்ரை பண்ணது, பட் கொரோனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டலிஸ்டா, அதாவது ஒரு ஊக்கியா இருந்து நம்மளை போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணது. ஸோ இன்னைக்கு நீங்க போனாலும் கருட மண்டபத்துல பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நாம கலியுக தர்மங்கிறதுனால அந்த தர்மத்தை பத்தி சிலது நான் சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்ல ஆசைப்படுறேன், உங்களோட பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். உங்களுக்கு மகாபாரதத்துடைய கதைகள் நல்லா தெரியும்,
ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் மட்டும். அதுல யுதிஷ்டிர மகாராஜா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் சாட்சாத் யம தர்மராஜாவுடைய அம்சம். அவர் பொய்யே பேச மாட்டார். அவர் சொல்லுவார், உட்கார்ந்து கொண்டு நான் பொய் பேச மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் வச்சிருக்கக்கூடியவர்தான் யுதிஷ்டிர மகாராஜா. யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்றாருன்னா, மகாபாரத போர் நடக்குது, துரோணாச்சாரியாரை கொல்லணும், பீஷ்மரையும் கொல்லணும், பீஷ்மரை கொண்டாச்சு, அதாவது அவரை வீழ்த்தியாச்சு, துரோணாச்சாரியார வீழ்த்தணுமே. துரோணாச்சாரியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வீழ்த்த முடியாது. அவரே சொன்னாதான், அவரே ஆயுதங்களை துறப்பணி அதாவது புறக்கணிச்சு அதாவது துறந்தா மட்டும்தான் அவரை ஜெயிக்க முடியுங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, சோ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அவர் கூப்பிட்டு துரோணாச்சாரியாரை அப்செட் பண்ணணும், அதாவது நிலகுலிய செஞ்சா அவர் ஆயுதங்களை துறப்பார், அதனால நம்மனால வந்து துரோணாச்சாரியாரை ஈஸியா வீழ்த்க முடியும். உடனே என்ன பண்றாங்கன்னா, எப்படி துரோணாச்சாரியார ஆயுதங்களை நம்ம கீழே போட வைக்க முடியும்னா, துரோணாச்சாரியரோட பையன் அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் மேல துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப பிரியம் அதிகம். அதனால அஸ்வத்தாமன் இறந்துட்டார்னு செய்தி கேட்டா துரோணாச்சாரியர் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுருவாரு. சோ ஆனா துரோணாச்சாரியார் எப்படி அஸ்வத்தாமன் இறந்தாரு நம்ப வைக்கிறது? சோ அவர் என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்புற மாதிரி சொல்லணும். துரோணாச்சாரியர் அர்ஜுன போய் சொன்னா நம்ப மாட்டார், பீமன் சொன்னாலும் நம்ப மாட்டார், சகாதேவன் யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். ஆனா துரோணாச்சாரியருக்கு நல்லா தெரியும், யுதிஷ்டிர மகாராஜா போய் பேச மாட்டார். சோ அவர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், பகவான் சாட்சாத் பகவான், அவர் சொல்றாரு ஓகே போய் பேசணும். அதாவது எப்படின்னா, துரோணாச்சாரியாருக்கு பையன் அஸ்வத்தாமன் இறந்துட்டாருன்னு சொல்லணும். பட் யுதிஷ்டிர மகாராஜா சொல்ல நான் தான் போய் பேச மாட்டேனே. கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல நீ சொல்லணும். பட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நான் போய் பேச மாட்டேங்கிற சங்கல்பத்திலிருந்து நான் எப்படி வந்து நிலை புரியல பெறலாம இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, ஓகே ஒரு வழி பண்ணுவோம், ஒரு பட்டத்து யானையை கூட்டிட்டு வந்து அஸ்வத்தாமன்கிற பேர் கொடுக்குறாங்க, தென் பீமனை கூப்பிட்டு உன் கதையால அந்த யானையை கொன்று, சோ அஸ்வத்தாமன்கிற யானை இறந்துருச்சு. சோ இப்ப தர்மரை கூப்பிட்டு யுதிஷ்டிரர் கூப்பிட்டு இப்ப சொல்லுங்க, துரோணாச்சாரியரே அஸ்வத்தாமன் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு என்கிற யானை இறந்துருச்சுன்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் சொல்றதுதான் தர்மம். பகவான் கிருஷ்ணர் பொய் சொல்ல சொல்றாரா, பொய் சொல்லிடணும். அந்த இடத்துல என்னுடைய சில தர்மங்கள்னோ என்னோட தர்மங்கள் பாக்குறது, அதனாலதான் யுதிஷ்டிரர் உடலை விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை கொடுத்து கூட்டிட்டு போவாங்க நரகலோகத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு, நரகத்தை காமிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா பகவான் சொன்னதை அவர் உடனடியே ஏத்துக்கல. ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில 16:65 ஸ்லோகம் 66 ஸ்லோகங்களை நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு, மனசு எங்கிட்ட கொடுத்துரு, என்னை மட்டுமே நினைச்சுக்கோ. சர்வதர்மான் பரித்தியாஜ சரண சுலோகம், சர்வதர்மான் பரித்தியாஜ மாமேகம் சரணம் ரஜ, எல்லா உபதர்மங்களையும் விடு எங்கிட்ட சரணட. ஏன்னா தர்மம்னா பகவான் சொல்றதுதான். இன்னைக்கு நம்ம நிறைய தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம், நிறைய பேரு நான் ஞானம் வாங்கிட்டேன், நானே தர்மத்தை உற்பத்தி பண்ணிட்டேன்னா, வேதத்துல இருக்கு தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணீதம்னு இருக்கு. தர்மம் இது யார் சொல்றான்னா, யம தர்மராஜா, அவர் தான் தர்மத்தோட மறு உருவம். அவர் சொல்றார், தர்மம் அல்லது ஒரு 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 சமுதாயம், அதாவது ஒரு என்ன சொல்றது, அத ஒரு சமூகம் அல்லது சமூகம் சொல்ல முடியாது, அப்ப இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் இருக்கு, ஒரு மதத்தை என்னால கற்பனையில் உருவாக்க முடியாது, யாராலையும் மதத்தை கற்பனையில உருவாக்க முடியாது. ஏன்னா தர்மம் தூ சாட்சாத் பகவத் புரணீதம், கண்டிப்பா பகவான் தான் தர்மத்தை உண்டு பண்ண முடியும், மதத்தை உருவாக்க முடியும், என்னோட மனக்கற்பனையினால உருவாக்க முடியாது. இன்னொன்னு, இந்த கலியுகத்துல பகவானோட நாமம் சொல்றதுதான் தர்மம். ஏன்னா அதுக்கு பல விதமான சான்றுகள் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஏன்னா கலியுகத்துல நாம ஏற்கனவே பார்த்தோம், யுக தர்மத்துல சில பல முறைகள் ரொம்ப கடினமானது. இதற்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு லீலை இருக்கு, ஒரு ஒரு கதை இருக்கு. இது என்ன கதைன்னா, இருங்க நான் பிரசன்டேஷன் வெளியே வரேன். ஹரே கிருஷ்ணன். அது என்ன கதைன்னா, உங்களுக்கு தெரியும் பக்த ஹனுமான் வந்து ஸ்ரீலங்கால சீதாமாவை வந்து தேடி போறார். தேடி போகும்போது பல இடத்துல தொலைவுறார், பல இடத்துல தொடவி அவர் கிடைக்கவே இல்லை. அவர் எங்கெங்கயோ தெலவுறார், அவருடைய சின்னதா மாறுறார், அவருக்கு எல்லா சித்திகளும் தெரியும், அனிமா மகிமா லகிமா, சின்னது பண்ணுவார், பெருசாவார், என்ன வேணா ஆவார் ஆக்சுவலா. சோ பக்த ஹனுமான் என்ன பண்றாரு,
எங்க சீதாமா இருக்காருன்னு தேடிட்டே இருக்கார். ஏன்னா ஹனுமானால எந்த உருவம் வேணாலும் மாற முடியும், அவர் எங்கெங்கயோ போய் தேடி பாக்குறார், ஆனா சீதாமாவை கண்டுபிடிக்க முடியல. நான் கடல் கடந்து பறந்தே வந்துட்டேனே, நான் வந்து பறந்தே லங்கையை ஜம்ப் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஒரு சின்ன லங்கைக்குள்ள எப்படி சீதாமா என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி நான் தேடுறார். நான் பல விதமான முயற்சிகள் போடுறார், ஒவ்வொரு சந்தா தேடுறார், ஒவ்வொரு வீதியா தேடுறார், ஒவ்வொரு அரண்மனையா தேடுறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ராமனின் மிக சக்தி வாய்ந்த அரக்கன், அவனுக்கு பல அரண்மனைகள் இருக்கு. ஒவ்வொரு அரண்மனையா தேடுறார், தேடி எங்கேயும் காணும், தென் ஒவ்வொரு குகை மலை எங்க பார்த்தாலும் காணும். அவரோட எல்லா முயற்சிகளும் போடுறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சோர்ந்து போய் அவரை கவலை ஆட்கொள்ளுது. ஏன் கவலை ஆட்கொள்ளுதுன்னா, நான் சீதாமாவை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற செய்தியை நான் கொண்டு போய் எப்படி நான் ராமபிரான்ட்ட சொல்லுவேன், ராமபிரான் உடஞ்சு போயிடுவாரு. நாங்க எல்லாரும் வானரங்கள் எல்லாம் சீதாமாவை கண்டுபிடிக்க முடியலன்னா, நாங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவோன்னு நாங்க எல்லாருமே உறுதி எடுத்திருக்கோமே. நாம வந்து ராமபிரான்ட்ட போய் நான் சீதாமாவை கண்டுபிடிக்க முடியல, அவங்க அசோகவனத்துல இல்ல, எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொன்னா ராமர் எப்படி தாங்குவார், ராமர் மன உடைஞ்சு போனா லக்ஷ்மணர் மன உடைஞ்சு போயிடுவாரு, என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் பயங்கரமான கவலை, ரொம்ப கவலையில, மன வருத்தத்துல, மன குழப்பத்துல அவர் என்ன பண்றார், ஒரு பெரிய மலையோட உச்சியில ஒரு சின்ன பாறமால ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்றதே தெரியாம இருக்கிறப்ப, அது வரைக்கும் அவர் பகவான நினைக்கல, பகவானோட நாமத்தை சொல்லல, அவரை ஏறி உட்கார்ந்து அப்பதான் நாம வருது. அது வரைக்கும் அவரோட சொந்த முயற்சி தான் போட்டார். அவர் சின்னதானார், பெருசானார், பறந்து போய் பார்த்தார், தொலைவி பார்த்தார், வாயு, ஏன்னா அவர் வாயு புத்திரா, வாயு வேகத்திலாம் போய் பாக்குறார். இருந்தாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியல, அவரோட திறமைகள் எல்லாம் போட்டார் முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமா ராமா எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஹனுமான் அவ்வளவு நேரம் ஸ்ரீலங்காவை தொலைவர வரைக்கும் அவர் அந்த அசோகவனத்தை சுத்தி இருக்கிற ஏரியாவை எல்லாத்தையும் தேடும் போது ரொம்ப அதிகப்படியா மேகங்கள் மூடி ரொம்ப இருட்டா இருந்துதான். அவர் எப்ப பகவான் ராமரோட நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த மேகங்கள் அப்படியே மெதுவா விலகி அப்படியே உள்ளிருந்து நிலா வெளியே வந்து, அது வரைக்கும் அந்த அசோகவனத்தோட போர்ஷன் ஹனுமானுக்கு தெரியவே இல்லையா. அந்த மேகங்கள் ராமரோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் மேகங்கள் விலகி அந்த அசோகவன் அப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பார். பகவான் பாருங்க, நான் முதலே சொன்ன மாதிரி ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, அவரு தான் புத்தி தரார், என்ன பண்ணுங்கிற அவரு அறிவு அவரு தான் தரார். சோ பகவானோட நாமம் வந்து நாம சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. நாம சிந்தாமணின்னா கோல்டு ஸ்டோன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சாரி டச் ஸ்டோன் சொல்லுவாங்க. டச் ஸ்டோன் அப்படின்னா அதை கொண்டு போய் எதை தொட்டாலும் தங்கமா மாறிடும். அது மாதிரி ஒரு கல் இருக்கு, இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது கலியுகத்துல, அதுக்கு பேர் சிந்தாமணி கல்னு பேர். சிந்தாமணி கல்லை வச்சு எதை டச் பண்ணாலும் தங்கமா மாறிடும். அந்த கல்லோட பேரை பகவானோட நாமத்துக்கு சொல்றாங்க, ஹரிநாம சிந்தாமணிங்கிறாங்க. ஹரியோட நாமம் அது மாதிரி உங்களுக்கு தோணலாம், பிரபுஜி இப்ப நான் அப்படின்னா நான் பகவானோட நாம சொன்னா என்னோட கவலைகள் எல்லாம் போயிருமா? எஸ், கிருஷ்ணா சொல்றாரு போயிரும், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கே, பகவான் பாத்துக்குவாரு. ஆக்சுவலா பகவான் சொல்றாரு, என் நாமத்தை சொல்லு, ஏன்னா எந்த ஆசைகள் இருந்தா, ஏன்னா உங்களுக்கு வந்து பாகவத்துல இருக்கு அகாம சர்வ காமோவோ மோக்ஷ காம உதாரதி. சோ நீ உனக்கு வந்து ஆசையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, முக்கிய அடையக்கூடிய ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வா, என்னை வழிபடு. ஸோ பகவானே சொல்றாரு. ஸோ இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, நான் முதல்ல உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன்ல காமிச்சிருப்பேன், 10 ஹனுமானோட ஒரு லீலையிலிருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், பகவானோட நாமம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு. இன்னொரு இன்சிடென்ட் ரொம்ப ரீசெண்டா நடந்தது, ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பேரரசர் அக்பர் நம்ம இந்தியாவை ஆண்டாருன்னு தெரியும். ஆக்சுவலா முகலாய பேரரசர், அவருடைய முக்கிய அமைச்சர்கள் ஒருவர் பீர்பால். பீர்பால் ஒரு வைஷ்ணவர், அவர் முஸ்லீம் பேரரசர் கிட்ட வேலை செஞ்சாலும் ஒரு சிறந்த வைஷ்ணவர், கிருஷ்ண பக்தர். அவரு என்ன பண்ணுவார்னா, வேதத்துல சொன்னபடி அவர் எல்லா வகையான ஆச்சாரங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர், பகவான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடியவர், பகவான எப்பயுமே அவரோட செயல்களை கனெக்ட் பண்ணக்கூடியவர். அவரும் அக்பரும் என்ன பண்றாங்க, ஒரு நாள் வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போகும்போது ரொம்ப தூரம் உள்ள போயிடுறாங்க, அவங்களுடைய காவலாளிகள்லாம் தூரம் போயிடுறாங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ கூட யாரும் இல்லை, அக்பரும் பீர்பாலும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் அவங்க காட்டுல வேட்டையாடுறதுனால அவங்களுக்கு என்னன்னா மிகப்பெரிய அளவுல களைப்பு, ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்பரும் பீர்பாலும் கிளம்புறாங்க, பட் எதுவும் கிடைக்கல.
பட் அப்ப அவரு பீர்பாலுக்கு அவருடைய வைஷ்ணவனுக்குரிய முறையில அவர் பண்ணக்கூடிய அந்த பூஜை சம்ப புனஸ்காரங்களுக்கான டைம் வந்துருது. அவர் என்ன பண்றாரு, நான் இந்த டைம்ல பகவான் ஹரியோட நாமம் சொல்லணும், நான் இந்த டைம் நான் சொல்லி ஆகணும், அதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் உட்காந்து ஹரி நாமம் சொல்றேன் அப்படிங்கிறார். உடனே அக்பருக்கு கோபம் வருது. அக்பர் என்ன சொல்றார், பீர்பால் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம பாரு எவ்வளவு தூரம் காட்டுல தனியா வந்துட்டு, நம்ம கூட சிப்பாய்களும் இல்லை, நம்ம தனியா தான் இருக்கோம், இப்ப வந்து நம்ம வந்து சாப்பாடு உணவு தேடுவதுதான் நம்மளுக்கு மிக பிரதானமான வேலை, முதல்ல அதை தேடலாவா, நீ இப்ப உட்காந்து பகவானோட நாம சொன்ன உனக்கு சாப்பாடு கிடைச்சிருமா, கொஞ்சம் அறிவோட யோசிங்கிறார். உடனே பீர்பால் சொல்றார், அவர் புத்திசாலி, ஏன்னா பகவானோட பக்தர்கள் புத்திசாலியா இருப்பாங்கன்னு பகவான் இப்பதான் சொன்னதான் நாம் பார்த்தோம். ஏன்னா பகவான் சொல்றார், ததாமி புத்தி யோகம், நான் புத்தி தரேன். பகவான் எப்படிப்பட்டவர்னா ஒரு உச்சபட்சமானவர், எல்லா பிரபஞ்சங்களையும் படைக்கிறவர். ஏன்னா 10வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் நாம் பார்த்தோம். அகம் ஆதிர்கி தேவானாம், எல்லா தேவர்களையும் நான் தான் உருவாக்குறேன். அகம் சர்வசிய பிரபுவோ, எல்லாம் எங்கிட்ட இருந்தா வருதுங்க போது எல்லா அண்ட சராசரங்களும் பகவான் இருந்து வருவோம், நாமளும் அவர்கிட்ட இருந்தா வரோம். அவர் நினைச்சா நம்மளுக்கு என்ன வேணா பண்ண முடியும். சோ பீர்பால் இல்ல, நான் பகவான் இப்போதைக்கு நினைக்கிறது, ஏன்னா ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தங்காட்டி, புரிதல் இருந்தங்காட்டி அக்பர் அவரை பெருசா தொந்தரவு பண்ணல. ஓகே, நீ வந்து உன்னோட பகவான் பக்தி சம்பந்தமான சேரியா செய், பட் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உணவு தேட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, பீர்பால் அவர் உட்கார்ந்து பகவானோட நாமங்கள் சொல்லி அந்த சந்தியா வந்தனங்கள் மாதிரி சில பூஜைகள்லாம் செய்ய உட்கார்றார் காட்டுல. அவர் எங்கிருந்தாலும் பண்ணணுங்கிற ஒரு ஸ்திரமான ஒரு புத்தியில் இருக்குன்னு அவர் பண்றார். அக்பர் உணவு தேடி போறார். அக்பர் என்ன பண்றாரு, குதிரையை ரொம்ப தூரம் தேடி போகும்போது கொஞ்சம் அந்த காட்டோட எல்லை தாண்டும் போது அங்க ஒரு பெரிய கிராமத்தை பாக்குறார், ஒரு மலை கிராமத்தை பாக்குறார். அவங்க எல்லாரும் ராஜான்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, பயங்கரமா உபசரிக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு பாருங்க, ராஜா அக்பர் என்ன உங்களுடைய குடிலுக்கு வந்துட்டாரு, எங்க கிராமத்துக்கு வந்துட்டாருன்னு அந்த மலை கிராமவாசிகள் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. அக்பருக்கு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. சோ அவங்களால முடிஞ்ச அத்தனை ஐட்டங்களையும் வச்சு ஒரு மிகப்பெரிய தடபுடலான விருந்த, ஏன்னா நாங்க ராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ராஜா உட்கார்றாரு, அக்பர் உட்கார்றாரு, மிகப்பெரிய படையல் போட்டு அந்த அந்த கிராமவாசிகள் வந்து ரொம்ப அதிகப்படியா அவங்க உபசரிக்கிறாங்க, நிறைய ஆனா உணவு பதார்த்தங்கள் வச்சு உபசரிக்கிறாங்க. அப்ப அக்பர் நினைக்கிறாராம், முட்டால் பீர்பால் என் பேச்ச கேட்கவே இல்லை, கடவுள் தான் எல்லாம் பண்றாரு, கடவுள் தான் என்னை காப்பாத்துவாருன்னு காட்டுல உட்கார்ந்துருக்காரு முட்டால் பீர்பால். நான் பாரு, என்னோட முயற்சியினால காட்டுக்கு வந்து காட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன், இந்த கிராமத்துக்கு வந்தங்காட்டி என்னோட முயற்சியினால வந்தங்காட்டி எனக்கு இவ்வளவு பெரிய அறுசுவை உணவு விருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பீர்பால மனசுல கொஞ்சம் திட்டி, எனக்கு எல்லாரும் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டு அவரோட சாமர்த்தியத்தை அவரே நினைச்சு புகழ்ந்துகிட்டு இருந்தாலும் மனசு கேட்கல, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, எங்கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு நிறைய உணவு பார்சல் எல்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் எல்லாரும் ஓகே பீர்பாலு கட்ட சொன்னங்காட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பதார்த்தங்களை கட்டி பீர்பாலுக்காக அக்பர்கிட்ட கொடுக்குறாங்க. அக்பர் அதை குதிரையில எடுத்துட்டு வர்றார். வந்துட்டு அவர் சொல்றார், பீர்பால்கிட்ட கொடுத்தீங்க பார், நான் என்ன கொண்டாந்துருக்கேன் பார், நீ வந்து சொன்ன பகவான் தான் உன்னை காப்பாத்துறார், பகவான் தான் உனக்கு எல்லாரும் பண்றாருங்க, எல்லாமே பண்றாருன்னு சொன்ன, பட் நான் என்னோட முயற்சினால போய் உணவு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு பீர்பால். பீர்பால்கிட்ட அக்பர் சொல்றாரு. உன்னை பீர்பால் ரொம்ப எதுவும் பேசல, ரொம்ப அமைதியா அதை வாங்கிட்டு வச்சுட்டு பாருங்க, உங்க முயற்சினால நீங்க கஷ்டப்பட்டு அந்த மலை கிராமத்தை கண்டுபிடிச்சு நீங்க போய் உணவு சாப்பிட்டுட்டு எனக்கு கொண்டாந்துருக்கீங்க, நான் எந்த முயற்சியும் பண்ணல, உட்கார்ந்த இடத்துல பகவானோட நாமத்தை தான் சொன்னேன், ஹரியோட நாமத்தை தான் சொன்னேன், ஹரியோட நாமத்தை சொன்னங்காட்டி ஒரு நாட்டோட பேரரசரே ராஜாவே எனக்காக இந்த ஒரு சாதாரண பக்தனுக்காக பகவான் உங்களையே ஒரு ராஜாவையே அனுப்பிச்சு எனக்கு சாப்பாடு கொண்டாந்து வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வந்து அக்பர் வந்து வாயடைச்சு போயிட்டாராம். ஏன்னா அதுல லாஜிக் இருக்கு கண்டிப்பா, ஏன்னா பகவான் சொல்றாரு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா பகவத்கீதையில பல இடத்துல பாத்தீங்கன்னா மாசுஷா பயப்படாத, அசம்சயகா சந்தேகப்படாத அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணா சொல்றாரு, ஏன்னா நம்மளுக்கு சந்தேகம் இருக்கு, ஏன்னா கலியுகத்தோட பிரபாவம் நம்ம புத்தி மழுங்கி இருக்கு, மனசு கெட்டு இருக்கு, அதனால ஈவன்தோ நான் பகவத்கீதை பாகவதம் டெய்லியும் படிச்சாலும் கலியுகத்தோட பிரபாவம் மாயாசக்தியோட தாக்கம் நான் தேவையில்லாததுலாம் யோசிக்கிறதுனால என்னோட புத்தி மழுங்கி இருக்கும், பகவான் மேல எனக்கு பூரண நம்பிக்கை வராது. ஒரே நிமிஷம் நான் பிரசன்டேஷன் வீக் போயிடுறேன். கிருஷ்ணா சாரி தொந்தரவு மன்னிக்கணும். ஆ
அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பேரு அமலம் புராணம் பேர். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம்னு இருக்கு. வைஷ்ணவர்களுக்கு மிக பிரியமான ஒரு புராணம் எதுன்னா ஸ்ரீமத் பாகவத புராணம். அந்த பாகவத புராணத்துல கலியுகத்தை பத்தி இருக்கு. கலியுகம் எப்படி இருக்குன்னா, கலையர் தோஷே நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணகா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்த முக்த சங்க பரம் பிரஜே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் அந்த நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 12வது காண்டம் 3வது சாப்டர் 51வது ஸ்லோகத்துல கலியுகங்கள் ஃபுல்லா தோஷங்கள் நிரம்பியதுன்னு இருக்கு. கலையர் தோஷே நிதேராஜன், ராஜனே யார் சொல்றாங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி சொல்ற, கலியுகம் ஃபுல்லா தோஷம் நிரம்பியது. அப்பனா இந்த தோஷம் நிறைஞ்ச கலியுகத்துல இப்ப பாருங்க கொரோனா ஃபுல்லா வந்துருச்சு. நான் என்ன பண்ணோம், நான் சானிடைசர் நம்பறதா பகவான் நம்பறத, சானிடைசர் நம்பணும் பட் இருந்தாலும் உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்குற பகவான் தான். சோ பகவான் நம்மளுக்கு கரெக்டான புத்தி கொடுப்பாரு. ஆக்சுவலா இந்த கலியுக தோஷம் நிரம்பியது, ஒரே ஒரு உயர்ந்த குணம் கலியுகத்துல இருக்கு என்னன்னா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஷ்யா, பகவான் கிருஷ்ணருடைய நாமங்களை கீர்த்தனம் பண்றதுதான் இந்த கலியுகத்துல ஒரே ஒரு இங்கிலீஷ்ல ரெமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு தீர்வு. இத பாகவதம் சொல்லுது. உங்களுக்கு தெரியும் 18 விதமான புராணங்கள் இருக்கு. 6 விதமான புராணங்கள் பாத்தீங்கன்னா ரஜகுணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, 6 விதமான புராணங்கள் வந்து தமோகுணம், 6 விதமான புராணங்கள் வந்து சத்துவகுணம். இதுல பாகவதம் வந்து உங்களுக்கு வந்து ஃபலம் சொல்லுவோம், அதாவது ஒரு ஒரு சாரம். ஆக்சுவலா பாகவத புராணம் சாரம், ஏன்னா பாகவத புராணத்துல இருக்கு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ இந்த பாகவதத்துல இருக்குது, நம்ம கலியுகத்துல தோஷங்கள் நிறைந்த யுகத்துல நம்மளால எதுவுமே பர்ஃபெக்டா பண்ண முடியாது. இன்னொன்னு, நம்மளுக்கு 6 விதமான அழுக்குகள் இருக்கு. என்னோட சிஷாகுரு ரொம்ப அழகா சொல்லுவார், நாம பகவான் கோயிலுக்கு போவோம், வேண்டுவோம், பகவான் வரம் கொடுக்கிறார், நம்ம அந்த வரத்தை வாங்குவோம். அந்த வரம் வாங்குற பாத்திரம் எப்படி இருக்குன்னா 6 ஓட்ட கொண்ட பாத்திரத்துல தான் நம்ம வரம் வாங்குறோம். அது என்னன்னா காம குரோத மத மோக மத மாச்சரிய, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது காம குரோதம் மோகம் மதம் ஆச்சரிய லோகம் இதெல்லாம் கலந்தது. சோ அந்த அந்த 6 ஓட்டைகள் இருக்கக்கூடிய பாத்திரத்துல நான் பகவான் கொடுக்கறது வாங்குறதுனால நிக்காதுங்கிறாங்க. எஸ், நான் என்னை தான் கரெக்ட் பண்ணிக்கணும். தோஷங்கள் நிரம்பிய கலியுகத்துல உலகத்துல பல பிரச்சனை காரணம் என்னன்னா பகவான் சொல்றார், நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க இந்த ஸ்ரீமத் பாகவதம்லாம் படிச்சு பாருங்க, ஆக்சுவலா நீங்க நீங்க நிறைய லெக்சர் எல்லாம் கேட்பீங்க, நீங்க நிறைய பேர் இதுல பாகவத பகவத்கீதெல்லாம் படிப்பீங்க, அதை ஆழ்ந்து படிக்கும் நம்மளுக்கு நிறைய புரியும். பகவான் சொல்றார் நம்ம வந்து செய்ய வேண்டியது தர்மம் என்னன்னா, கிருஷ்ணர் 9வது அத்தியாயம் 26-27 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம என்ன பண்ணமோ, எதை செய்யறோமோ, எந்த தவம் பண்றோமோ, எந்த காரியங்கள் செய்யறோமோ, என்ன சாப்பிடுறோமோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணி, தத்குருஷ்வ மத அர்ப்பணம் அப்படிங்கிறார், எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ண. ஏன்னா இந்த கலியுகத்துல நான் எது பண்ணாலும் தோஷமா தான் இருக்கும், பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணி எடுக்கும்போது தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசாதம், பிரசாதம் பகவானுக்கு வச்சு நாம சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். சோ அந்த சாப்பாட்டை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடும் போது தோஷங்கள் அற்றதா மாறிடும். ஏன்னா கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல சொல்றார், எனக்கு படைக்காம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவலமும் பாவத்தை தான் சாப்பிடுற அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றார், நம்மளுக்கு சொல்றார். எஸ், ஏன்னா தோஷங்கள் நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு ஒரு கேள்வி இருந்தே இருக்கு, நான் எதை கெடுதல் நினைக்கிறது இல்லையே, பட் நம்ம நிறைய தெரியாம தவறுகள் பண்ணுவோம். பட் தெரியாம பண்ணா தப்பு இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழகத்துல, தெரியாம பண்ணா அறியாமையே ஒரு ஒரு வகையான பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா அது தமோ குணம், எனக்கு தெரியாது தெரியாதுன்னோ. ஏன்னா பகவானுடைய சட்டங்கள் ரொம்ப கடினமானது, அதனாலதான் கொரோனா வைரஸோட தாக்கங்கள் நம்மளால ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா பகவானோட சட்டங்கள் மீற முடியாது. நான் என்னுடைய நாடு என்னுடைய கவர்மெண்ட் போடக்கூடிய சட்டங்களை நான் மீறலாம் ஏமாத்தலாம், ஏன்னா நான் ஒரு டிராபிக் ரூல்ஸ் ஒரு டிராபிக் கான்செப்ட் நான் ஏமாத்தலாம், பகவானோட சட்டத்தை என்னால ஏமாத்த முடியாது. இன்னொன்னு, நீங்க பகவான் தான் அபயம் அளிப்பார் எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க பாகவதத்துல 2வது அத்தியாயம் 1வது சாப்டர் 5வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி ஸ்ரோதவ்ய கீர்த்தி தவ்யச்ச சேச்சதா அபயம். கிருஷ்ணர் பாருங்க அபயம்னு ஒரு வார்த்தையை பகவத் பாகவதத்துல போடுறார், ஸ்ரீமத் பாகவதத்துல போடுறார்.
அபயம்னா என்ன சொல்றாருன்னா, அபயத்துக்கு ஸ்ரோதவ்ய, நல்லா கவனிக்கணும் நீங்க, தஸ்மாத் பாரத சர்வாத்மா. பாரதன்னா யாருன்னா, இந்த இடத்துல பரத குல தோன்றலையே சொல்றார், தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி, பகவான் ஹரி கிருஷ்ணருடைய லீலைகளை நாமத்தை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ, ஸ்ரோதவ்ய யார் ஒருத்தர் பாடுறாங்களோ, கீர்த்தி தவ்யச்ச பகவானோட நாமத்தை பேசுறது பாடுறது. இன்னைக்கு பாருங்க, மேலுமே இவங்க மதுரை குரூப் ஸ்ரீ பூ கலாச்சார மையமும் இந்த ஹிந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பு இதைத்தான் பண்ணியிருக்காங்க, இதைத்தான் செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பகவான் பத்தி கேட்கறதுக்கான ஒரு ஏற்பாடு, பகவான் பத்தி பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு. இது நம்ம கேட்டு பேசும்போது ஸ்மரணம், பகவான் பத்தி நினைச்சிருப்போம். யார் ஒருத்தர் பகவானை ஸ்மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் இருக்காது. எஸ், கலியுகத்துல பயம் இருக்காது. இங்க பாருங்க, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் கலியுகத்தோட சுபாவத்துல என்னன்னா, உபத்ருதாக, அதாவது அவங்க ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. கலியுகத்துடைய குண அதிசயங்கள் ஒண்ணு, கலியுகம் ஆரம்பிச்சிருச்சா எப்படி கண்டுபிடிக்கிற, மக்கள் பதட்டமாவே இருப்பாங்க. ஒரு நல்ல ஜாப் கிடைச்சாலும் பதட்டமா தான் இருப்பாங்க, ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் பதட்டமா தான் இருப்பாங்க, நிறைய சம்பாதிச்சாலும் பதட்டமா தான் இருப்பாங்க, ஷேரை இன்வெஸ்ட் பண்ணாலும் பதட்டமா தான் இருப்பாங்க, எங்காவது ஊருக்கு போறதுக்கு மாதிரி பதட்டமா தான் இருப்பாங்க, வீடை பூட்டிட்டாலும் பதட்டமா தான் இருப்பாங்க, கேஸ் ஆஃப் பண்ணா இல்லையா, எல்லாரும் பதட்டமா தான் இருப்பாங்க. ஏன்னா இது கலியுகத்துடைய தாக்கம். சோ இந்த இடத்துல மூணே மூணு விஷயங்களை பகவான் கிருஷ்ணர் நம்மளே செய்ய சொல்றாரு. என்னன்னா, ஸ்ரோதவ்யா பகவான் பத்தி கேட்கறது, கீர்த்தி தவ்யேஷ பகவான் பத்தி பேசுறது பாடுறது, ஸ்மர்தவ்யேஷ பகவான் பத்தி ஞாபகம் வச்சுக்கிறது. இது பண்ணா அபயம், அபயம்னா இது பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன், நான் ஒரு பெரிய எம்எல்ஏ, நான் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு நாட்டோட தலைவர். நீங்க நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறோம், எம்எல்ஏ கொரோனா வருதுங்கிறோம், தலைவர் நாட்டோட தலைவர் கொரோனா வருதுங்கிறோம், நாட்டோட அதிபருக்கே கொரோனா. சோ நம்மளோட முயற்சினால நம்ம தப்பிக்க முடியாது. பகவான் கிருஷ்ணர் பார்த்து ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சாதான், உங்களுக்கு இது ஃபேமஸ் டயலாக் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பகவான் ஆண்டவன் நினைச்சா காப்பாத்தணும்னு நினைச்சா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி, அதே விஷயம் பகவான் அழிக்கணும்னு நினைச்சாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சோ பகவான் தான் அபயம் அளிப்பார். இன்னொன்னு, இந்த கலியுகத்துல பகவானோட நாமம் சொல்றதுதான் ஒரே தீர்வு, பகவானோட நாமம் தான் தீர்வு. ஏன்னா உங்களுக்கு பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல அவர் அரவதரிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது இந்த ஒரு மந்திரம் கலி சந்திரன் உபநிஷத்திலிருந்து எடுத்து கொடுத்த மந்திரம். இது ஏதோ கற்பனையில ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இயக்கம் சொல்லக்கூடிய மந்திரம், இது வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். அதுல உங்களுக்கு பாகவத்துல ஒரு 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 வேதத்துல ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதி சோடச்சக்க நாம்னா கலி கல்மஷ நாசனம் அப்படின்னு இருக்கு. இதி சோடச்சக்க நாம்னா இந்த 16 வார்த்தைகள் கலியுகத்துடைய தாக்கத்தை நாசம் பண்ணும் அப்படிதான் இருக்கு. ஹரேனா பகவானுடைய அந்தரங்க சக்தி, அலாதினி சக்தி, ராமா கிருஷ்ணா பகவானோட சேவையில என்னை ஈடுபடுத்துங்கன்னு நாம மறுபடியும் மறுபடியும் பகவான்கிட்ட கேட்கறதுனால என்ன பண்ண முடியும்னா, நம்மனால பகவானுடைய கருணைய வாங்க முடியும். பகவானோட கருணைனா பகவான் நம்மளுக்கு கைட் பண்ணுவார், இந்த 10வது அத்தியாயத்துல பார்த்த மாதிரி. இன்னொன்னு, நீங்க பகவத்கீதையில பாருங்க, பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 700வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம், 78வது ஸ்லோகத்துல இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ்னால நிறைய டைம் கிடைக்குது, அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய மீட் பண்றோம், நம்ம கூகுள் மீட் மூலமா ஜூம் மூலம் நிறைய கேட்கிறோம். கோயிலுக்கு போக முடியலையேன்னு ஒரு மிகப்பெரிய ஏக்கம், பகவானை நேர்ல பார்த்து என்னால சேவிக்க முடியலையேன்னு ஏக்கங்கள் இருந்தாலும் ஏதோ காது வழியா கேட்கறதுக்கான வாய்ப்பு, வீட்டுல நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த 78வது அத்தியாயம் 78வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனு தரக தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவநீதிர் மதிர்மமா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் உன்னத வில்லாளியான அர்ஜுனர் இருக்காரோ, அங்கெல்லாம் கண்டிப்பா ஸ்ரீ வெற்றி இருக்கும், செல்வம் இருக்கும், துருவாநிதிர் மதிர் மமக, கண்டிப்பா அந்த இடத்துல நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஏன்னா என்னோட தலைப்பே பாத்தீங்கன்னா, நம்மளோட தலைப்பே இன்னைக்கு கலியுக தர்மம். நான் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னா, நான் தர்மத்தை கடைபிடிக்கணும்னா, தர்மப்படி நடக்கணும்னா, நான் பகவான் சொன்னபடி கேட்கணும். இன்னொன்னு, பாகவதத்தோட பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்துல 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 18,000 ஸ்லோகத்துல
கடைசி ஸ்லோகம் 12வது காண்டம் 13வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, நாம சங்கீர்த்தனம் எஷ்ய சர்வ பாப பிரநாசனம் பிரணாமோ துக்க சமண ஸ்தம் நமாமி ஹரின் பரம். இதுதான் பாகவதத்துடைய கடைசி ஸ்லோகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாகவதத்துடைய முடிவு கன்க்ளூஷன் முடிவரை என்னன்னா, நாம சங்கீர்த்தனம் எஷ்ய கேட்கலாம். நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் பல சாஸ்திர உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்ப அவருடைய அன்றாட எந்த சூழ்நிலையிலும் ஸ்லோகம் இருக்கு, நான் எந்த வேலை பண்ணாலும் கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்குது கண்ணன் ஜி கொஞ்சம் சரி பண்ணுங்க. நிகழ்ச்சி தொடரும் கண்டிப்பா. ஏதாவது கேள்வி பதில் இருந்தது அப்படின்னா நீங்க யோசிச்சு வைக்கலாம். கேள்வி பதில் கேள்வி கேட்க விரும்புறவங்க மட்டும் அட்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. கனெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் அவங்க கனெக்ட்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். கண்டிப்பா எழுதுவாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்.
அவரை கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஏதாவது நாம சங்கீர்த்தனம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. விருப்பம் இருக்கவங்க யாரு இருந்தாலும் பண்ணலாம். லட்சணா பாடலாமா சார்? பாட சொல்லுங்க, பாட சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் ஐந்து. மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். இந்த பாடலிற்கு பொருளை பார்ப்போம். ஆனால் இந்த பாசுரத்தில் கண்ணனை அதிசய குணங்களை உடையவனும் அதிசயமான காரியங்களை நிகழ்த்துபவனும் வடமதுரா தேசத்து மாந்தர்க்க அரசனும் இரட்சகனும் பரிசுத்தமான மகாநதியான யமுனை துறையில் வசிப்பவனும் இடையவர் குலத்தில் புண்ணிய சுடர் போல் அவதரித்தவனும் தனது அன்னையின் கருப்பையை ஒளிமயமாக்கி அவளது திருவயிற்றை விளங்கச் செய்து அவளுக்கு குன்றா புகழ் சேர்த்தவனுமான தாமோதரன் என்ற கண்ணபிரானே தூய்மையான உடல் உள்ளத்துடன் வந்து அவனது திருவடிகளில் தூய மல்களை தூவி வணங்கி வாயினால் அவனது கல்யாண குணங்களை போற்றி பாடி சிந்தனையில் அவனை மட்டுமே நினைத்தோமானால் நம் அறிந்த முன் செய்த பாவங்களும் அறியாமல் செய்ய இருக்கும் பாவங்களும் நெருப்பிழைத்த தூசு போல் தடயமின்றி அழிந்து போய்விடும். ஆகவே அம்மாயப்பிரானின் திருநாமங்களை விடாமல் சொல்லி பாவை நோம்பிருப்போம். வாருங்கள். நன்றி. எஸ் லட்சணா, மூன்றாம் வகுப்பு, ஸ்ரீ துர்கா பள்ளி. நன்றி லட்சணா, நன்றி. கண்ணன்ஜி நிகழ்ச்சி தொடரலாம். கண்ணன்ஜி இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கீங்களா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சாரி, இப்ப மாதிரி லட்சணா மியூட் பண்ணிக்கங்க, அவங்க பேசட்டும். எனக்கு உங்களுடைய ஸ்கிரீனுக்கு இது எல்லாம் மதுரை கலாச்சார மையம் மற்றும் கண்ணன் சார் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சார். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு உங்களுடைய ஹரே கிருஷ்ணா சார், இன்னைக்கு உங்களுடைய லெக்சர் ரொம்ப ரொம்ப இயல்பா, ரொம்ப நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு எளிமையாக ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்றது மாதிரி ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா ஒரு பிரசன்ட் எக்ஸாம்பிள்ஸோட எங்களுக்கு சொன்னீங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அதுக்கப்புறம் வினாக்களே இல்லை. ஏன்னா
நீங்க சொல்லிட்டீங்க அந்த கலியுகத்துல வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் வந்து அந்த ஹரியை வந்து நம்ம மறக்காம இருக்கணும், எதுவா இருந்தாலும் நம்ம ஹரிய வந்து மறக்க கூடாது. ஆனா என்னன்னா சார், இப்ப நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும்போது இது என்னால் தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்ப வந்து நாம கடவுளை மறந்துடுறோம். ஆனா துக்கம் வரும்போது மட்டும் நம்ம கடவுள்கிட்ட போறோம், அந்த மனம் ஏன் மனிதனுக்கு வருது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். குந்தி மகாராணி உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா சைத்ரி கேட்ட மாதிரி அனுப்பிங்கிற ஆசை இருக்கும்போது நான் தவான மறக்கிறது என்னை மறைச்சது. அதனால குந்தி மகாராணி அவருடைய பிரார்த்தனை சொல்லுன்னா எப்பயுமே கஷ்டத்தை நினைப்பேன். நீங்க அடுக்கு மாலையை தீ வைக்கும் போது எங்களை காப்பாத்திட்டீங்க, இது மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு கெடுதல் நடந்துட்டே இருந்து வைக்கும் போது ஆகட்டும், மிகப்பெரிய மகாபாரத போர் ஆகட்டும், இது மாதிரி கஷ்டம் வரும்போது கூடவே ஜெகந்தி இந்த மீட்டிங் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்திருந்தா கொடுங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். கலியுக தர்மமாக இருக்கக்கூடிய பாகவத புராணத்தினுடைய மகத்துவத்தை ரொம்ப சிறப்பாக நம்முடைய ஹரே கிருஷ்ணா பிரபு அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னாங்க. நாம் இப்போ இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த மார்கழி மாதத்திலே, நாம் மார்கழி மாதம் வழக்கமா திருப்பாவையினுடைய வைபவத்தை சொல்றது வழக்கம். இது ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார மாசமாக இருக்கக்கூடிய ஆஷாட மாசம் ஆடி மாதமாக இருப்பதனாலே இந்த மாதத்திலே நாம் திருப்பாவையினுடைய பெருமைகளை எல்லாம், ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமைகள் தான் நாம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்க திருப்பாவையை எங்க பார்த்தாலும் ஆண்டாள் ஆரம்பிக்கின்ற பொழுதே பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். இந்த நோன்பு அப்படின்னு சொல்றதே எதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த நோன்பை அவர்கள் நோக்கப் போகிறார்கள்? வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி என்றுதான் முத முதல்ல அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பெருமாளுடைய திருநாமத்தை பாடுவது அப்படின்றதான் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாட வேண்டும் என்றும், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்றும், ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை நீங்க திருப்பாவை முழுவதுமாக பார்த்தீர்களால் பகவானுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து ஆண்டாள் நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்ப அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது என்ன பண்ண போகிறது அப்படின்னு கேட்டா, அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய பாபங்களை க்ஷயம், க்ஷயம்னு சொன்னா அழித்தல்னு அர்த்தம். நம்முடைய பாபத்துக்கு க்ஷயமாக இருக்கக்கூடியது, நம்முடைய பாபத்தை போக்க வல்லது. நமக்கு எப்பேற்பட்டதான பாபகர்மங்கள் இருந்தாலும் அந்த பாபகர்மங்கள், நம்முடைய பாபகர்மங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது வந்து ஒரு பெரிய குடவுன் நிறைய மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா பஞ்சு இருக்குன்னு சொன்னா, அந்த பஞ்சு மூட்டையை நாம பார்த்திருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய குடவுனையே போட்டு அடைக்கலாம். அவ்வளவு பஞ்சு மூட்டைகளாக நம்முடைய பாப கர்மங்கள் இருக்கின்றன. அப்படி பாப கர்மங்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு பஞ்சு மூட்டை இருக்கே, இவ்வளவு பஞ்சு மூட்டையும் நம்மால வந்து அழிக்க முடியுமானா, அவ்வளவு பஞ்சு மூட்டைக்கும் ஒரே ஒரு சின்ன நெருப்பு பொறி போதும். பாரதி சொல்றான்ல, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்துடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோன்னு கேக்குறானே, அந்த மாதிரி அந்த அக்னி குஞ்சு, அக்னி குஞ்சுன்றது எது,
நம்முடைய ஆத்மாவுக்கு அக்னி குஞ்சாக இருப்பது அந்த ஆத்ம ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா பகவன் நாமத்திற்கு தான் இருக்கிறது. ஆழ்வார் சொல்றார், கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப்புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோ பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். கலியும் கெடும் கண்டு கொண்மின், இந்த கலியுகமும் கெட்டு போகும். இந்த கலியுகத்தினுடைய தர்மம் என்ன? இந்த கலியுகத்தினுடைய தர்மம் எங்க பார்த்தாலும் பாபம், எங்க பார்த்தாலும் துக்கம். இந்த ஜனங்களுக்கு பக்தி என்பது ஏற்படாமல், பகவானை பற்றிய சிந்தனை இல்லாமல், பகவத் ஸ்மரணம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நினைவு இல்லாமல் இவர்கள் பாபத்திலேயே உழல்வார்கள் என்பது இந்த கலியுகத்தினுடைய தர்மம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கலியுகத்தினுடைய தர்மம் கெட்டு ஏதோ கிருதயுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்திலே இவர்கள் வாழ்கிறார்களோ என்று நாம் வியக்கும்படியாக. நீங்க பார்த்திருக்கலாம், இன்னைக்கு உலக நாடுகள்லே இன்னைக்கு நம்முடைய மகாராஜ் அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். பிரபுபாதா அவர்கள் செய்திருக்கும்படியான அந்த சேவை, அந்த தொண்டுங்கிறது உலகத்திலே ஈடு இணை இல்லாத ஒரு உயர்ந்த வைஷ்ணவ தர்மம். அதுவும் உலக நாடுகள் முழுவதுமாக பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கொண்டு போய், உலக நாடுகள் முழுவதுமாக இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த உலக நாடுகளிலே இருக்கும்படியான ஜனங்கள், நீங்க யோஜனை பண்ணி பாருங்கள், மிலேச்சர்கள் என்று சொல்லக்கூடிய ஆருக்கும் பகவன் நாமத்தை காதாலே கேட்பதற்கு வாய்ப்பே இல்லாத உலகினுடைய மூலைகள். சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பத்தி நீங்க யோஜனை பண்ணி பாருங்க. ரஷ்யா வந்து ஏதோ நாம நினைக்கிற மாதிரி சாமான்யமா நாடு இல்ல, இரும்புத்திரை நாடு என்று வர்ணிக்கப்பட்ட தேசம். அப்பேற்பட்ட ரஷ்யாவில் எனக்கு பகவன் நாமம் முழங்குகின்றது, கிருஷ்ண பக்தியை சொல்லிக்கொண்டு அப்படி கர்தாலை வந்து வாசிச்சு கொண்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராமராம ஹரேஹரேன்னு சொல்றார்கள்னா, இதெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய மங்களாசாஸ்திரம் ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். கலியும் கெடும் கண்டு கொண்மின், அப்படிப்பட்ட உலக நாடுகள் எல்லாம் கூட இன்னைக்கு அந்த கிருஷ்ண பக்தி பெரிய பிரச்சாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரச்சாரத்தை பண்ணுவதற்கு ஊற்றாக வித்தாக அந்த கிருஷ்ண நாம ஸ்மரணத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நமக்கு சொல்லி தருகிறாள். நாம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். மூணே விஷயம்தான், மனம் வாக்கு காயம், இந்த மூணு தான் மனுஷனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயக்கும்படியான இந்த மூன்று விஷயங்கள்லே அந்த மனசு என்று சொல்லக்கூடியது பகவானை பற்றி சிந்தனை பண்ண வேண்டும், வாய் அவனை பற்றி பாட வேண்டும். அவனுடைய ஏதோ ஒரு புஷ்பத்தை, ஏதோ ஒரு புஷ்பம்னு சொன்னா பகவான் சொல்றான், நீ ஏதோ எனக்கு வந்து பெரிய பெரிய நிவேதனங்கள்லாம் பண்ண வேண்டியது இல்ல. பழம் புஷ்பம் பத்திரம் தோயம், ஏதோ ஒரு பழம் கிடைச்சா பழம், அதுவும் கிடைக்கலையா ஒரு புஷ்பம், அதுவும் கிடைக்கலையா ரெண்டு இலை, அதுவும் கிடைக்கலையா குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருப்பே, அதை கிருஷ்ணார்ப்பணம்னு என் பேரை சொல்லிட்டு குடிடாங்கிறான். இவ்வளவு சர்வ சுலபமான தேவதை பகவான். அப்படிப்பட்ட சர்வ சுலபனாக மிக எளியவனாக இருக்கும்படியான அந்த எம்பெருமானை அடைவதற்கு இந்த கலியுகத்திலே மிக உயர்ந்த தர்மம் எதுன்னு கேட்டா அந்த நாம சங்கீர்த்தனம். ஐந்தாவது நாள் திருப்பாவை ஆண்டாள் வைபவத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐந்தாவது நாளிலே அவள் காட்டிய உயர்ந்த தர்மமாகிற தீயினில் தூசாகும் செப்பு என்று அந்த நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்கின்ற மகத்துவத்தை மிக விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய ஹரே கிருஷ்ணா மகாராஜ் அவர்கள் எடுத்து நமக்காக பேசியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றி பகவானுடைய நாம ஸ்மரணம் செய்வோம். பகவானுடைய அந்த நாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்வோம். அதற்கு ஆண்டாளுடைய அனுகிரகமும் அரங்கனாகிற கண்ணனுடைய அனுகிரகமும் என்றும் துணை இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத் பிரபுஜி, தேங்க்யூ வெரி மச். இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால ஸ்ரீல பிரபுபாதருடைய முக்கியமான, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காருங்கிற ஒரு ஸ்லைட்லாம் வரல. மேலமே பகவானோட கருணை, ஜெகநாத்ஜி ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்லிட்டார். ஏன்னா கலியுக தர்மத்தை அவர் சொன்ன மாதிரி மிலேச்சர்களும் சண்டாளர்களும் எப்படி கடைபிடிக்க முடியும்னு நினைச்சு பாருங்க. அந்த ஸ்லைட்லாம் நான் கடைசியில் காட்ட முடியல ஆக்சுவலா, ஏன்னா எனக்கு நெட்டு கட் ஆயிருச்சு. பட் மேலமே ஜெகநாத் பிரபுஜி உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பிரபுபாதருடைய கருணை, இன்னைக்கு நான் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பகவான் பத்தி பேசுறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை தான். கலியுக தர்மங்கிறது ஜெகநாத்ஜி ரொம்ப அழகா சொன்ன மாதிரி பகவானோட நாமத்தை சொல்றது, ஹரியோட நாமத்தை சொல்றது தான். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் உலகம் எப்பயுமே, ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் துக்காலயம் அசாஸ்வதம்ங்கிற, இந்த உலகம் துக்கங்கள் நிறைந்ததுதான், பயப்பட வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பகவானோட நாமத்தையும் ஆண்டாள் அவர்கள் நம்மளுக்கு நிறைய காமிச்சு கொடுத்த மாதிரி எப்பயுமே கிருஷ்ணரோட சிந்தனையில் இருந்தா நம்மளுடைய பலவிதமான மன துயரங்கள் ஆகட்டும், நம்மளுக்கு எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறோமோ அது எல்லாமே பகவானோட கருணையினால
எப்படி வந்து சூரிய வரும்போது சூரியன் வரும்போது இருள் போகுதோ அதே மாதிரி பகவானோட நாமத்துவத்தை சொல்லும் போது இருளுங்கிற மாயா போயிரும் அப்படிங்கிறது தான் வேதத்தோட வாக்கு. முதல்ல ஜெயஸ்ரீ மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, உண்மையாலுமே துன்பம் வரும்போது தான் அதிகமா நினைக்கிறோம்னா, அதனாலதான் கிருஷ்ணர் ஒரு ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு, துன்பப்படுறவங்க எங்கிட்ட வராங்க, துயர் ஒட்டுறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, பணம் தேவைப்படுறவங்க, ஏழாவது அத்தியாயத்துல இருக்கு, அவங்க எல்லாம் எங்கிட்ட வருவாங்க. எஸ் அது வந்து பகவானோட ஒரு வகையான அமைப்பு, கஷ்டப்பட்டாதான் வருவாங்கிறதுனால பகவான் இந்த உலகத்தையே துக்காலயமா வச்சிருக்கிறதாகவும் நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பலவிதமான இந்த இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால நான் ரெண்டு தடவை வெளியே போயிட்டேன், என்னால ஃபுல் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, ரெண்டு கடைசி ரெண்டு பேஜ் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. இதை ஏற்பாடு பண்ண பூ கலாச்சார அமைப்பிற்கும் இந்து கோயில் பாதுகாப்பு அமைப்பிற்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது எதை கேள்வி கேட்கணும், எதாவது கேட்கணும், முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண குருஜி. ஆர்கனைசர்ஸ் ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. Mm-hmm.